ஓம்கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாயஷ சோமாயஷ மங்களாயச புதாயச குருசு குரஷ சனிப்பேச்ச ராகவ கேதுவே நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிக்கு தங்கவேல் கவுண்டர் வழங்கும் 12 மாதத்திலே சித்திரை முதல் பங்குனி வரை பிறந்தவர்கள் பலன் ரத்தின சுருக்கமாக. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. உங்களது அனைவரது நல்லாதருடன் யூடியூப்பில் பதிவிடுகிறேன். எனது பெற்றோருக்கு சமர்ப்பணம் மற்றும் எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த குருமார்களுக்கு சமர்ப்பணம். வணக்கம். பிறந்த மாதத்தினுடைய பலன். ஒவ்வொரு தமிழ் ஆண்டில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதைப் போலவே ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் பிறந்தவர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதையும் தெரிந்து கொள்வது அவசியமாகும். முதலில் பிறந்த மாதத்தினுடைய பலன், அடுத்துதான் அதாவது இந்த தமிழ்நாட்டிலே பிறந்தவர்களுடைய பலனை பற்றி சொல்ல இருக்கிறேன். பிரபவம் முதல் அக்ஷய வரை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சொல்ல முடியும், முழுசாக ஒரு மாத இதையும் சொல்ல முடியாது. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை ரத்தின சுருக்கமாக பதிவிடுகிறேன். சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். எவருக்கும் அடிபணிந்து நடக்க மாட்டார்கள். தொழில் வியாபாரத்தை திறமையாக செய்து ஏராளமாக சம்பாதிப்பார்கள். பெரும் செல்வத்துடன் வசதியாகவும் ஆடம்பரமாகவும் வாழ்வார்கள். என்றும் எளிமையாக தோற்றம் அளிப்பார்கள். அரசியல், பொதுநல சேவை போன்றவற்றில் புகழ்பெற்று விளங்குவர். ஆன்மீகத்துறையில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பார்கள். ஆவணி அல்லது மார்கழி மாதத்தில் பிறந்த பெண்ணை மணந்து கொண்டால் மன வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இவர்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களுக்கு சிறப்பாக பயன்படும். மற்றவர்களுடைய சிரமங்களை இவர்கள் உணர மாட்டார்கள். சில சமயங்களில் ஆழ்ந்து சிந்திக்காமல் அவசரப்பட்டு செயல்பட்டு சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்வார்கள். இருப்பினும் விவேகமாக செயல்பட்டு அந்த சிக்கல்களை சமாளித்து விடுவார்கள். இவர்களுக்கு கற்பனைகள் மின்னல் வேகத்தில் தோன்றும். வைகாசி மாதம் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதை தங்கள் கொள்கையாக கொண்டிருப்பார்கள். பொதுநல சேவையில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள். சுயநலமில்லாமல் செயல்படுவார்கள். நல்ல கல்வி அறிவை பெற்றிருப்பார்கள். எந்த சூழ்நிலையும் மனம் கலங்க மாட்டார்கள். அவர்கள் விடாமுயற்சியுடன் பொறுமையுடன் செயல்பட்டு தங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய மனதில் தன்னம்பிக்கை நிறைந்திருக்கும் உறுதியான உள்ளத்துடன் செயல்படுவார்கள். நாணயமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வார்கள். எல்லாரிடம் அன்பாக பழகுவார்கள். தொழில் வியாபாரத்தில் திறமையாகவும் நேர்மையாகவும் செயல்பட்டு நிறைய சம்பாதிப்பார்கள். இவர்கள் கையால் எந்த புதிய வேலை தொடங்கினாலும் அது வெற்றிகரமாக நடக்கும். புட்டாசி அல்லது தை மாதத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் மன வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். எல்லாவித வசதிகளும் நிறைந்த வாழ்க்கை இருக்கும். ஒன்றை சொல்கிறேன். வைகாசி மாதம் பிறந்தவர்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு தொழில் ஸ்தாபனமோ அல்லது வந்து ஒரு ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறத கூட்டிகிட்டு வந்து அவங்களை வந்து பண்ணி சொன்னீங்கன்னா உங்கள் தொழில் வந்து விருத்தி கிடைக்கும். இது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய விதி. செய்து பாருங்கள். உங்கள் குடும்பத்திலேயே இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் உறவினர்களாக இருந்தாலும் சரி. ஆணி மாதத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் சமத்தியமாகவும் சந்திரமாகவும் நடந்து கொள்வார்கள். அதனால் தங்கள் காரியங்களை வெற்றிகரமாக சாதித்துக் கொள்வதில் அவர்களுக்கு சிரமம் இருக்காது. சில சமயங்களில் விரண்டாவாதமாக பேசவும் செய்வார்கள். அவ்வாறு பேசும்போது மற்றவர் மனம் புண்படுமானால் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். நிறைய புத்தகங்கள் படிப்பார்கள். துன்பங்கள் வந்தால் அவற்றை தாங்கிக் கொள்ளும் மனோதைரியம் அவர்களுக்கு இராது. லட்சியங்களை அடைவதற்காக போராடுவார்கள். தங்கள் கருத்துக்கு மாறுபட்ட கருத்துக்களை கொண்டவர்களுடன் நட்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். மற்றவர்களால் செய்ய முடியாது என்ற கருத்தும் காரியங்களை அவர்கள் எளிதாக செய்து முடிப்பார்கள். விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பரிசு பெறுவார்கள். அவர்கள் எந்த இடத்தில் நிலத்தில் நின்று தொழில் அல்லது வியாபாரம் செய்ய மாட்டார்கள். தீவிர ஆராய்ச்சியாளர்களாக இருப்பர். ஐப்பசி அல்லது மாசி மாதத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் மன வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும்.
இம்மாதங்களில் பிறந்தவர்கள் நல்ல நண்பர்களாகவும் விளங்குவர். ஆடி மாதம், ஆடி மாதத்திலே பிறந்தவர்கள் தெய்வ பக்தியும் வாக்குவன்னியும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். கூச்சமான சுபாவம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் அடுத்த சொத்தை சீக்கிரம் புரிஞ்சிடுவாங்க. அதாவது வந்து அவங்களுக்கு வந்து சொத்துக்கு இந்த ஓப்பனாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. லேவாதேவி பண்ணுறவங்க, இந்த ஆடி மாதம் பண்ணுறவங்களுக்கு இருக்கிறவங்க தான் அதிகமாக சொத்து சேரும். அவங்கக்கிட்ட பணம் வாங்கினா அவங்க வந்து திருப்பி கட்ட முடியாது, சொத்தத்தை திருப்பி கொடுத்துட்டு போகணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. பயந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். எதுக்கு அதாவது வேகமாக முன்னேறி சற்றும் தயங்க மாட்டார்கள். எதற்கும் ஈடு கொடுக்கும் வல்லமையை பெற்றிருப்பார்கள். அவர்கள் பொதுவாக எத்தகைய சிக்கலிலும் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். அப்படியே சிக்கிக்கொண்டாலும் அதிலிருந்து சுலபமாக வெளியேறி விடுவார்கள். எப்போதும் எச்சரிக்கையாக இருப்பார்கள். சாதாரணமாக எவரிடம் ஏமாந்து போக மாட்டார்கள். பல கலைகளை கற்றுக்கொள்வார்கள். அவர்களுடன் சண்டை சச்சரவெல்லாம் பிடிக்காது. எப்போதும் அமைதியாக இருக்கவே விரும்புவார்கள். சில சமயங்களில் சற்று சுயநலத்துடன் நடந்து கொள்வார்கள். கடினமாக உழைக்க தயாராக இருப்பார்கள். பெரும்பாலும் சுற்றி திரிந்து செய்யும் தொழில் அல்லது உத்தியோகம் அமையும். கார்த்திகை அல்லது பங்குனி மாதத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் மன வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இல்ல இன்பத்தை முழுமையாக அனுபவிப்பார்கள். இவர்கள் பல மொழியிலும் பேசுவார்கள். என்னுடைய நண்பர்கள் சில பேர் பல மொழி பேசுவாங்க, எனக்கு தெரியும். ஆவணி மாதம் கிருஷ்ண பரமான் அவதரித்த மாதம் அது. ஸ்ரீ கணபதி பகவான் அவதரித்த மாதம் அது. ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் உறுதியான உள்ளம் படைத்தவர்களாகவும் கபடம் அறியாதவர்களாகவும் இருப்பார்கள். மனதில் தைரியம் நிறைந்திருக்கும். எதிலும் துணிச்சலாக செயல்படுவார்கள். ஒருத்தவாறு எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவார்கள். எல்லாரிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள். எதிர்ப்பு விரோதம் போன்றவற்றை கண்டு அஞ்சமாட்டார்கள். வருமானம் செய்தியில் திறமைசாலிகள். நிறைய செல்வம் சேர்ப்பார்கள். வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். வாழ்க்கையில் இன்பங்களை தாராளமாக அனுபவிப்பார்கள். எப்போதும் உற்சாகமாக காணப்படுவார்கள். அவர்கள் எவரையும் எளிதில் நம்பிவிட மாட்டார்கள். தங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களும் தாராளமாக உதவி செய்வார்கள். நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்ளும் ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. எவரையும் சுலபமாக வசீகரித்து விடுவார்கள். சித்திரை மாதம் அல்லது மார்கழி மாதம் பிறந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் மன வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். குடும்பம் விருத்தியடையும். புரட்டாசி மாதம், புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் எதை செய்தாலும் சிறப்பாக செய்வார்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக காணப்படுவார்கள். அவர்கள் வெற்றியை தேடி செல்ல வேண்டியதில்லை, வெற்றி அவர்கள் வீட்டுக் கதவை வந்து தட்டும். பொதுநல சேவையிலே அவர்கள் பரந்த மனப்பான்மனும் பெருமையாக நடந்து கொள்வார்கள். ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் முதலில் நன்கு சிந்தித்து ஒரு திட்டத்தை வகுத்துக் கொள்வார்கள். பிறகு அத்திட்டத்தின்படி செயல்பட்டு அக்காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். அவர்கள் மதிநுட்பம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். ஏராளமாக செலவழிப்பார்கள். எத்தகைய எதிர்ப்புகள் வந்தாலும் எளிதாக சமாளித்து விடுவார்கள். தங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கும் தாராளமாக உதவி செய்வார்கள். சில சமயங்களில் தற்பெருமையாக பேசுவார்கள். வைகாசி அல்லது தை மாதத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தாராளமாக கிட்டும். ஆகவே மேசம் முதல் கன்னிராசி வரை பிறந்த மாதத்தினுடைய பலன். அப்போ வந்து என்னென்னு கேட்டால் சூரிய ராசி வந்து மேசம், சூரிய ராசி வந்து வைகாசி, சூரிய ராசி வந்து மிதுனம், சூரிய ராசி வந்து கடகம், சூரிய ராசி வந்து சிம்மம், சூரிய ராசி வந்து கன்னி. சூரிய ராசி என்றும் சொல்ல வேண்டும். விதி மதி கண்டு என்று பார்க்க வேண்டும். விதி என்றால் சூரியனுடைய ராசி. விதியினுடைய ராசி பற்றி இப்பொழுது பலன். சூரிய பகவான் அந்த ராசியில் இருக்கும்பொழுது பிறந்தவர்களுக்கு மட்டும் இந்த பலன் பொருந்தும். ஆகவே நீங்கள் அனைவரும் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ நவதேரை வணங்கி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களது அன்பு ஜோதிடர் சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேலு கவுண்டர். நன்றி, வணக்கம்.